வெல்கம் டு பாடி நம்ம வீட்டு சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டு சேனல்ல தீபாவளி ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் விஷ் யூ ஹாப்பி தீபாவளி டு ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தீபாவளி ரொம்ப சேஃபா சிறப்பா கொண்டாடுங்க. அதுவும் குழந்தைங்க ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா தீபாவளினாலே பட்டாசு தான் ஃபேமஸ். அந்த பட்டாசு வெடிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா வெடிங்க. அது மட்டும் இல்லாம இந்த கொரோனா டைம்ல பட்டாசு கூட சானிடைசர் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா சானிடைசர் யூஸ் பண்ணீங்கன்னா ஃபயர் ஆகும். அதனால இன்னைக்கு சானிடைசர்லாம் கையில வச்சிங்கன்னா நீங்க போய் பட்டாசு வெடிக்காதீங்க தயவு செஞ்சு. பட்டாசு வெடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்ல இருக்கிற நார்மல் சோப்பு போட்டு வாஷ் பண்ணுங்க, ஓகேவா? இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான தீப ஒளி திருநாள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களை சுத்தி இருக்கிற எல்லா சொந்தங்களும் எங்களை தேடி வந்து வாழ்த்தி தீபாவளி வாழ்த்துன்னு சொல்லி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இனிப்புகள், பலகாரங்கள், கிஃப்ட்டுகள் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க வீட்லயும் தீபாவளி கொண்டாடுறோம் ரொம்ப ஹாப்பியா. இன்னைக்கு பாருங்க எவ்வளவு விதமான பலகாரங்கள் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் பாருங்க ஸ்வீட்ஸ். ஸ்வீட்ஸ்ல இன்னும் நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கும். இந்த கொரோனா டைம்ல வந்திருக்கிற ஸ்வீட்ஸ் இவ்வளவு தான். அதனால இந்த ஸ்வீட்ஸ் எல்லா வகையான ஸ்வீட்ஸுக்கும் இருக்கு. இந்த ஸ்வீட்ஸ் வந்து எதுக்காக நம்ம செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இனிப்புகள் மாதிரி எல்லாரோட குடும்பத்திலையும் கசப்பு என்னும் துன்பம் மறைந்து அவர்கள் இனிமையான வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஸ்வீட் செஞ்சு செய்கிறோம். அடுத்தது பாருங்க அந்த ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி பலகார வகைகளில் காரங்கள் வச்சிருக்கிறோம். ஒரே ஸ்வீட்டோட இருந்தாலும் குடும்பம் வந்து எனி டைம் இனிப்பாகவே இருக்கும்னு சொல்ல மாட்டாங்க. காரஜாரமான வாழ்க்கை இருக்கணும். குடும்பம்னா சண்டை சச்சரவு, அப்புறம் சொந்தம் பந்தம் எல்லாம் தேடி ஒன்றா சிறப்பாக கொண்டாடுறதுக்காக தான் இந்த வகையான பலகாரங்கள் வச்சுருக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பழங்கள் வச்சிருக்கிறோம் பாருங்க. எப்பொழுதும் நம்ம தெய்வ வழிபாட்டுக்காக பழங்களை வச்சு கொண்டாடுவோம். அந்த பழங்கள் மாதிரி அது எப்படி ஒரு பூவாகி காயாகி பழம் கணிக்கிறதோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் மனதிலும் அன்பு என்னும் பழங்கள் கணிய வேண்டும், ஓகேவா? அடுத்தது பாருங்க இங்க இருக்கக்கூடிய வீட்டில் செய்யக்கூடிய நம்ம வீட்டில் நார்மலாக இட்லி சட்னி சோயா உண்டை பஜ்ஜி அடுத்தது வடை மசால் வடை மெது வடை இதெல்லாம் வச்சிருக்கிறோம் பாருங்க. இதெல்லாம் வந்து நம்மளும் சாப்பிடுவோம், பிறரையும் அவர்களுக்கும் பகிர்ந்து வாழ்வோம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தீபாவளி பண்டிகைக்கு வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே செய்வாங்க, குடும்பத்தோட ஹாப்பியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம மட்டும் மகிழ்ச்சியாக எங்கே இருக்கக்கூடாது, இல்லாத பட்ட மக்களுக்கும் நம்ம பகிர்ந்து உண்டு வாழ வேண்டும். எவ்வளோ இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோம் ஏஜ் ஹாஃப் ஏஜ் இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரியான குழந்தைகளையும் போய் சந்திங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய உதவிகளை அவங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு இந்த நாளில் கேட்டுக்கிறேன். அடுத்தது நம்ம பட்டாசை பற்றி பார்க்கலாம், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பட்டாஸ் பாக்ஸு. இந்த பட்டாஸ் பாக்ஸை நம்ம நண்பர் வீட்டில் வந்து எங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டாஸ் பாக்ஸை நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து நைட்டில் வெடிக்கக்கூடிய அந்த ஃபயர் கிராக்கர்ஸ் தான் இருக்குது, அடுத்தது பகலில் வெடிக்கக்கூடிய பட்டாசுகளாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாமா? ஓகே, பட்டாஸ் பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். வா, எவ்வளோ பட்டாசு இருக்குது பாருங்கள், நிறையா பட்டாசு இருக்குதுங்க. கிராக்கர்ஸ் இருக்குது, அடுத்தது கம்பி மத்தாப்பு, சின்ன பிள்ளைங்க வெடிக்கக்கூடிய பொம்மை பட்டாசு இருக்குது. இதோ பாருங்கள் இந்த மாதிரியான பட்டாசு இருக்குது. மேலே போய் வெடிக்கக்கூடிய அந்த ஷார்ட்டு இதெல்லாம் இருக்குது பாருங்கள். கம்பி மத்தாப்புலே கலர்ஸுங்க இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நைட்டில் வெடிச்சிங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. அடுத்தது இந்த மாதிரி பட்டாசுலாம் இருக்குது பாருங்க, கயிறு பட்டாசு மாதிரி, லக்ஷ்மி வெடி, ராக்கெட் பட்டாசு பாருங்க. இதெல்லாம் கேர்ஃபுல்லாக வெடிங்க. குழந்தைங்க வெடிக்கும் போது ராக்கெட் பட்டாசுலாம் நீங்கள் ஏதாவது ஒரு சேஃப்டியாக ஒரு பாட்டில் வச்சு அது மேலே எழும்புற மாதிரி வைங்க. சரவெடி இருக்குது, சங்கு சக்கரம், சங்கு சக்கரத்தில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது பாருங்க. ஆட்டோ பாம் டைப் இருக்குது, சின்ன சின்ன பட்டாசுலாம் இருக்குது. நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா இங்கே சில குழந்தைகள் இருப்பாங்க அவங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அந்த குழந்தைகள் ஹாப்பியாக போய் அவங்க வீட்டில் வெடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பட்டாசு தான். மோஸ்ட்லி நம்ம பட்டாசு வெடிக்கக்கூடாது பொல்யூஷன் அப்படின்னு சொன்னாலும், நம்ம வருஷத்தில் ஒரு தடவை வந்து இந்த ஃபயர் ஒர்க்கர்ஸு அவங்க இந்த மாதிரி பட்டாசு வெடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இதை நம்பி பல குடும்பங்கள் இருக்கிறது, அந்த தொழிற்சாலை இருக்குது, அதில் வேலை செய்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து யாரும் வாங்கலைன்னா அந்த மாதிரியான குடும்பங்கள் வந்து ஒரு நாள் கூட தீபாவளி அவங்க வாழ்க்கையில் கொண்டாட மாட்டாங்க. அதனால் மோஸ்ட்லி நம்ம ஒதுக்காமல் நம்மளால் முடிஞ்சதை அவங்களுக்கும் ஒரு கை கொடுப்போம். எப்படி வந்து மண்பாண்டம் செய்கிறவர்களுக்கெல்லாம் நம்ம மண்பாண்டம் யூஸ் பண்ணும் போது அந்த மாதிரி நம்ம செய்கிறோமோ அந்த மாதிரி
இந்த மாதிரி சிவகாசி பட்டாசுலாம் பார்த்தீங்கன்னா அங்கே பலாயிரம் குடும்பங்கள் வந்து இந்த பட்டாசு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அதில் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பட்டாசு ஃபேக்ட்ரியில் தீ பற்றி நிறையா இறந்து போயிட்டாங்க. இந்த குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே அங்கே வேலை செய்வாங்க பார்த்தீங்கன்னா. இதை நம்பி வாழக்கூடிய குடும்பங்களும் இருக்குது. அதனால் செய்யுங்க, பட் ரொம்ப சேஃப்டியாக ஹாப்பியாக தீபாவளியை கொண்டாடுங்க. அதுக்காக மோஸ்ட்லி வந்து அன்வான்ட் பிளேசஸ்லாம் வைக்காதீங்க, ஹாஸ்பிட்டல் சைடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இருக்கக்கூடிய இடம், பறவைகள் இருக்கக்கூடிய இடம், அந்த மாதிரியான இடத்துலலாம் வைக்காமல் ஒரு சேஃப்டியாக ஒரு மைதானம் மாதிரி இருக்கிற மாதிரி, காலியான கிரவுண்ட் இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா குழந்தைகள்லாம் வந்து பெரியவர்கள் யாராவது கூட வச்சுட்டு நீங்கள் பட்டாசை தைரியமாக வெடிக்கலாம். அதுக்காக வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் வெடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஹாப்பியாக ஒரு ஹாஃப் அன் அவர் நீங்கள் வெடிக்கிறீங்களா, ஓகே, என்ஜாய் பண்ணுறீங்களா, தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஓகே வாங்க நம்ம போய் பட்டாசு வெடிக்கலாம். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பட்டாசு வெடிக்கலாமா? வாங்க போய் ஒரு சரம் வெடி போடலாம். எப்படி வைங்க, வைக்கிறது இல்லை, இது சுத்தம்.